ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துறங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது இந்த டைமில் ஜூலை 20th 2023 என்னது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான அந்த 15%க்கான மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்துட்டு எம்சிசி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மூணு முக்கியமான சேஞ்சஸ் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கட்டாயமாக வந்துட்டு தேவை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம வந்துட்டு அந்த எம்சிசி சொன்னக்கூடிய மூணு சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் தொடுக்க முடியும், அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது என்ன அந்த மூணு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சேஞ்சஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் இருந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஜூலை 20th தொடங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு காலேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ காலேஜஸ் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சூஸ் பண்ணுறதுல அவங்க காலேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த ஃபிக்ஸ் பண்ணதோடைய சேஞ்சஸ் ஏதாவது, நான் இந்த காலேஜஸ்லேருந்து வேறு காலேஜஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, அதை வந்துட்டு தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு செகண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் தான் அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இந்த தேர்ட் கவுன்சிலிங் இந்த காலியான உள்ள இடம், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இப்போ யாராவது ஃபஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்து காலேஜஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு நினச்சாங்க அப்படின்னா, தேர்டு கவுன்சிலிங் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட், ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலியாக உள்ள சீட்டுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும். மூணு கவுன்சிலிங் முடிஞ்சு இன்னும் ரிமைனிங் சீட்ஸுக்காக வந்துட்டு கவுன்சிலிங் நடக்கும்போது, அந்த கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் அவங்க வந்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ணலை, இல்லை அவங்களுக்கு அந்த அந்த நினச்ச காலேஜஸ் கிடைக்காம அவங்களுக்கு ஒரு காலேஜஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அது கிடச்சி அது அவங்களுக்கு பிடிக்காமல இல்லைன்னா வேறு ஏதோ சில காரணங்களால் அவங்களால இந்த காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க வந்துட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீட் எழுத முடியாது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இதுக்கு முன்னாடி அந்த சேஞ்சஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால 2 வருஷத்துக்கு வந்துட்டு நீட் எழுத முடியாது அப்படின்னு அந்த சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ அதிலிருந்து 1 இயர் குறைச்சிட்டு அப்படி காலேஜில் ஜாயின் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த 1 இயருக்கு வந்துட்டு அவங்களால நீட் எழுத முடியாது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரூலில் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டான ஒரு இது தான். மூணாவது சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேஞ்சஸ் கிடையாது, இது யூனிவர்சிட்டிக்கான சேஞ்சஸ். இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க, டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த இதில் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய சீட்டு, அது ரிமைனிங் உள்ள சீட்ஸு ஃபில் ஆகாமல் ரிமைனிங் இருக்கிற அந்த சீட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, திரும்ப கொடுத்துருவாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்துட்டு இந்த ரூலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சீட்டை வந்துட்டு அவங்க கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரூலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களே திரும்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப அந்த சேராத எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டை வந்துட்டு அதே யூனிவர்சிட்டிஸ்க்கு திரும்ப கொடுக்கலை. ஸோ இந்த மூணு சேஞ்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க காலேஜஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிமைனிங் சீட்டு இருந்த கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் அவங்களால் காலேஜ் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு நீட்டு ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லா கவுன்சிலிங்கும் நடந்து ரிமைனிங் சீட்ஸ் ஃபில் பண்ணாமல் இருந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த சீட்டை வந்துட்டு திரும்ப எம்சிசி கொடுக்கறதா இல்லை, அவங்களே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மூணு சேஞ்சஸ் வந்துட்டு எம்சிசி பண்ணிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மூணு சேஞ்சஸ்.
எஸ் ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.